திபெத்திய எல்லை பகுதி மற்றும் இந்தோனேஷியாவில் இன்று அதிகாலை கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் உயிரிழப்பு மற்றும் சேதம் எதுவும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. திபெத்திய எல்லை பகுதிகளில் இன்று காலை சீன நேரப்படி 5:23 சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சீன நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இதேபோன்று இந்தோனேஷியாவில் மாலகு தீவுகளில் பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின. மலகு மாகாணத்தில் கடலுக்கு அடியில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இவ்விரு நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை.